இவையா மாப்பிள கூட இனிமே வாழ முடியாது, வாழவும் கூடாது, நான் வாழ விட மாட்டேன். நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்காதீங்க. என் பொண்ணு பண்ண தப்ப அவ நியாயப்படுத்தி பேசியிருந்தானா, இந்நேரம் உங்களுக்கு முன்னாடி அவளை நானே என் கையாலேயே அடிச்சு கொண்டிருப்பேன். ஆனா அவளை பாருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு தார தாரியா கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா. செஞ்ச தப்புக்கு தண்டனையா சாகர வரைக்கும் போய் உசுறு பொழைச்சு வந்து நிக்கிறா. இது அவளுக்கு மறுபிறப்புன்னு நினைச்சுக்கங்க. இப்போது நல்ல புத்தி வந்து நம்ம பொண்ணு திறந்துட்டான்னு நினைச்சுக்கோங்க. அவ பண்ண தப்பையெல்லாம் மன்னிச்சு அவளை மாப்பிள்ளையோட வாழ வைங்க. ஏய், அது என்னால முடியாது. என்னங்க இது, நாம பெத்த பொண்ண நாமளே மதிக்கலனா வேற யாருங்க மதிப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவளை நம்ம மாப்பிள்ளைக்கு தான் கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு எல்லாம் போராடினீங்க. அந்த போராட்டத்துக்குலாம் அர்த்தம் கிடைக்கணும்னா உங்க பொண்ணு மாப்பிள்ளையோட சேர்ந்து சந்தோஷமா வாழ வேண்டாமா? நீங்க தாங்க அதுக்கு முயற்சி பண்ணணும். என்ன என்ன முயற்சி பண்ண சொல்றேன்? ஏற்கனவே நான் என் மாப்பிளை கொடுத்த கஷ்டம் பத்தாதா? இதுக்கு அப்புறமும் இவ கூட குடும்பத்தை சொல்லி அவரை கஷ்டப்படுத்தணுமா? என் மாப்பிள்ளை என்ன பத்தி என்ன நினைப்பாரு? என் மருமக தொலைச்சு ஒரு தடவை என்கிட்ட கேட்டாடி, பெத்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு வளர்த்த மாப்பிள்ளையோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்களேன்னு கேட்டா, அது உண்மைதான்னு உன் பொண்ணு நிரூபிச்சுட்டா. இதுக்கு அப்புறமும் உன் பொண்ணு அவரு கூட சேர்ந்து வாழணுமா? வாழறதுக்கான தகுதி இருக்கா? ஐயோ, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். சந்தோஷமா ஏத்துக்கிட்ட நிம்மதியா செத்த போறப்பா. என் மாம்சம் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். என் மாம்ச கோடி வருஷத்துக்கு நீண்ட ஆயுளோட நல்லா வாழணும்பா. மச்சா, மச்சா, ஒண்ணுல மச்சா, 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 போன் வரமாட்டீங்குதே. ஹலோ, ஹலோ, ஆம்புலன்ஸுங்களா? நல்லாத்தூர்ல இருந்து ஒத்தநாடு போற ரூட்ல ஒரு மண் பாதை போவோம். அதுல கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா புதுசா ஒரு பில்டிங் கட்டிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துக்கு வரீங்களா? ஐயா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா, சீக்கிரம் வாங்க. அண்ணா, 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 கீழே கூப்பிட்டு போலாம். அண்ணா, பிடிக்கும். மச்சா, மச்சா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு வேகமா போன மச்சா.
போயிட்டா. இன்னைக்கு அபசகுணமா இருக்கு, வெளில போகாதீங்க, நடக்க கூடாது, ஏதாவது நடந்துரும்னு துளசி எவ்வளவு சொல்லி தடுத்தா மச்சான். நான் பேச்சே கேட்காம வந்துட்டேன், இங்க வந்து உன்னை பழியாகிட்டேனே மச்சான். நானு மச்சான் துளசி கேட்டா நான் என்ன மச்சான் பதில் சொல்லுவேன்? என் தங்கச்சி பொண்ணி கூட சந்தோஷமா வாழணும் ஆசைப்பட்ட இந்த நேரத்துல என் உசுர காப்பாத்த வந்து இப்படி ஊசுறு ஊசல் அடிக்கிட்டு இருக்க வச்சா. தங்கச்சி தங்கச்சி பொண்ணி முகத்துல நான் எப்படி வச்சா முழிப்பேன்? என் உசுர காப்பாத்தி நீ தியாகி ஆயிட்ட, ஊசுர காப்பாத்தாம விட்டு நாத்திரோகிட்டே வச்சா. மச்சான் பல்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, பேஷண்ட் மூச்சுடவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. காப்பாத்துங்க ராஜபாண்டி, நான் விரிச்ச வலையில நீ வசமா வந்து சிக்கின, நான் உன்னை ரெண்டு துண்டா போட்டலான்னு தான் அருவாள ஓங்கினேன். ஆனா அந்த சின்ராச பையன் உள்ள பூந்து அந்த வெட்ட அவன் கழுத்துல வாங்கிட்டான். நான் போட்ட போடல சின்ராசு உயிரா உடம்புல இருக்காது, அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நீ தப்பிச்சியடா, ஆனா நீ முழுசா உயிரோட இருக்கியே, அதை தாண்டா, அதை தாண்டா என்னால பொறுத்துக்கவே முடியல.